நம்ம பார்க்க போற டாபிக் கவுண்டிங் ஃபிகர்ஸ் அதாவது படங்களை எழுதுதல் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுல நமக்கு 1 மார்க் ஒரு क्वेश्चन வந்துரும் இதே வந்து ரயில்வே எக்ஸாம்ல இந்த டைப் கேட்பாங்க ஆனா ரயில்வே எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் ஆனா கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ஈஸியா தான் வந்து கேட்பாங்க இந்த இந்த டாபிக்ல டோட்டலா 8 டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம் இந்த 8 டைப்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 8 டைப்ஸ்ல இருந்து எல்லா டைப்லயுமே உங்களுக்கு வந்து क्वेश्चन வரதுக்கு சான்சஸ் இருக்கு இத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் 1 சோ அதுக்கு முன்னாடி என்னன்னா இது என்னெல்லாம் கேட்பாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல எதெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்றோம்னா ட்ரையாங்கிள் எவ்வளவு இருக்கு ரெக்டாங்கிள் எவ்வளவு இருக்கு ஸ்கொயர் எவ்வளவு இருக்கு லைன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்றாங்க இந்த 4 டைப்ஸ் தான் கேட்பாங்க இதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்றது அந்த டைப் தான் ஓகேவா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைப் 1 போயிரலாம் டைப் 1 என்ன கேட்டாங்கன்னா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் எடுத்துக்கலாம் இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு கேட்டாங்க சோ இது நார்மலாவே நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் இதுல 1 இதுல 2 இப்போ டோட்டலா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு இதுல 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இதுல ரெண்டு முக்கோணம் இருக்கு இது ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம் இது நெக்ஸ்ட் டயகிராம்ல இதுல எவ்வளவு இருக்கு கேக்குறாங்க 1 2 3 4 சோ இந்த யூனிக்கான தனித்தனியா பார்க்கும்போது இதுல 4 ட்ரையாங்கிள் இருக்கு இதை இப்படி பாருங்க 5 அதே மேல பார்த்தோம்னா 6 then 7 8 அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு டோட்டலா 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இப்போ தர்ட் டயகிராம் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு டோட்டலா 8 ட்ரையாங்கிள்ஸ் இது இதுக்குள்ள மட்டும் 8 இருக்கு இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவோம் சோ அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு டைம் தான் வேஸ்ட் சோ அப்ப இந்த எப்படி ஈஸியா ஷார்ட்கட்டா சால்வ் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி டைப் ஆன ஷார்ட்கட் இவன் பாத்தீங்கன்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க வந்து திங்க் பண்ணணும் சோ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நீங்க செக் பண்ணணும் என்ன பாயிண்ட்னா இந்த லைன்ஸ் வந்து ஒரு லைன்ஸ் மேல இருக்கு இப்போ பாருங்க இது ஒரு லைன்ஸ் இருக்கு அப்படினா நார்மலா இங்க நார்மலா தான் கவுண்ட் பண்ணலாம் இதுல பாருங்க 1 2 2 லைன்ஸ் சோ ஒரு லைன் மேல லைன்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த ஷார்ட்கட் நீங்க அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்பரை பேஸ் பண்ணிட்டு லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க அந்த நம்பர் கூட இன்டு 2 பண்ணுங்க அதுதான் இதுக்கு ஷார்ட்கட் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்பரை பேஸ் பண்ணிடும் பேஸ் பண்ணிட்டு லார்ஜர் நம்பர் எடுத்துட்டு அதை இன்டு 2 பண்ணினா அதான் இந்த டைப்போட ஷார்ட்கட் அப்ப இந்த லார்ஜர் நம்பர் என்ன 8 அப்ப 8 இன்டு 2 எவ்வளவு 16 அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டா 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இந்த டயகிராம் போயிடலாம் அப்ப ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 2 3 4 அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அதே மாதிரி இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு சோ டோட்டல் எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் பாயிச்சு 16 ஆயிச்சு உடனே 16 டிக் பண்ணிராதீங்க இத நம்ம செப்பரேட்டா பார்க்கும்போது 18 ஆயிச்சு தனித்தனியா பார்க்கும்போது அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் சேர்க்கும்போது அப்ப எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் ஆகுதா செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி இருக்க செப்பரேட்டா இருக்கும்போது அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த டயகிராம் கம்பைன் ஆகும்போது எக்ஸ்ட்ரா ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது அப்படினு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சோ இது டோட்டல் 16 ஆயிச்சு இந்த ரெண்டு டயகிராம் கம்பைன் பண்ணும்போது இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அதே மாதிரி இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்ப டோட்டலா எவ்வளவு 2 ட்ரையாங்கிள்ஸ் அப்ப இது டோட்டலா எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இந்த டயகிராம்ல இருக்கும் 18 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குல இருக்கும் நெக்ஸ்ட் சம் இந்த டயகிராம்ல இருக்கு எவ்வளவு சோ எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு கவுண்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி தெரியும் ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கும் 8 இருக்கும் அப்ப இதுல 8 இதுல 8 இதுல 8 டோட்டலா எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் ஆயிச்சு 24 ட்ரையாங்கிள்ஸ் ஆயிச்சு இப்போ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் ரெண்டு டயகிராம் சேர்த்தா எவ்வளவு ட்ரையாங்கிள் வரும் 2 ட்ரையாங்கிள்ஸ் வரும் அப்ப இது ரெண்டையும் சேர்க்கும்போது 1 இது ஒரு 2 இது ரெண்டையும் சேர்க்கும்போது 1 இங்க ஒரு 2 அப்ப இந்த 2 2 எவ்வளவு ஆயிச்சு 4 ஆயிச்சு சோ 20 சோ இது வந்து 28 ஆயிச்சு ஓகே 28 டிக் பண்ணிராதீங்க அது ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அத டிக் பண்ணினா கண்டிப்பா அது ராங்கா ஆன்சர் தான் ரெண்டு பாக்ஸ் சேர்க்கும்போது ரெண்டு ட்ரையாங்கிள் வரும்னு பார்த்தோம் இப்போ மொத்தமா 3 இருக்கா அப்ப 3 சேர்க்கும்போது ஏதாவது ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஃபிரேம் ஆகுதா அப்படினு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்தா இந்த பெரிய ட்ரையாங்கிள் சோ அப்ப இதே சேப்பினா அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் 29 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டயகிராம் இதே அப்படியே 3 பாக்ஸ் இருந்தா 4 பாக்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கன்வர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படினு கேக்குறாங்க அப்ப இந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கும் 8 இருக்கும் இதுல ஒரு 8 இதுல ஒரு 8 இதுல ஒரு 8 அப்ப 4 8 எவ்வளவு 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்
சோ நம்ம செப்பரேட்டா பாக்கும்போது எவ்வளவு இருந்தது 32 இருந்தது இனி என்ன பண்ணி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கறோமா அப்ப இது இது ரெண்டையும் சேக்கும்போது இந்த 2 டைம்ஸ் வரும் இதுல ஒரு 2 இதுல ஒரு 2 இது ரெண்டையும் சேக்கும்போது 2 அப்ப 2 4 6 8 அப்ப டோட்டல் ஆகி எவ்வளவு ஆயிச்சு இது வரைக்கும் 40 ஆயிச்சு இப்ப ரெண்டு ரெண்டாக பார்க்கறோம் அடுத்து இந்த 4 ஐ சேர்த்து பார்க்கறோமா அப்படி பார்க்கும்போது 1 அதே மாதிரி 2 நெக்ஸ்ட் 3 இந்த சைடு 4 அப்ப இதுக்குள்ள டோட்டல் எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் 44 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் 1 இப்ப இந்த டைப் போயிடலாம் இந்த டைப்ல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதுல உள்ள இருக்கிற இந்த பாக்ஸ் நீங்க பார்க்காதீங்க இத மட்டும் பாருங்க அப்படி பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 அப்ப எவ்வளவு இருக்கு 82 to 16 இருக்கும் இப்ப இந்த சைடு உள்ள ஒரு பாக்ஸ் போட்டுட்டாங்களா அப்படின்னா இங்கே அதே நம்பர் பிளேஸ் பண்ணா ஒரு 16 ட்ரையாங்கிள் இருக்கும் இதுக்காக சாக்கடிதா அப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு டோட்டலா 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இப்ப இதுவே இன்னொரு எகைன் இன்னொரு பாக்ஸ் இதுக்குள்ள போடுறாங்கனா அப்ப எவ்வளவு இருக்கும் அதுக்குள்ளே 16 இருக்கும் அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கும் 48 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் சோ எகைன் ஒரு பாக்ஸ் உள்ள போட்டுறதாலோ எகைன் 16 ட்ரையாங்கிள்ஸ் வரும் சோ இந்த மாதிரி இந்த டைப்ல ஒவ்வொரு பாக்ஸ் உள்ள வர 16 ஆட் பண்ணிட்டே போறோம் டைப் 2 டைப் 2 இதுலயும் உங்களுக்கு எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படி சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டைப்ஸ் அதிகமா எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க இப்போ இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டா பார்த்தோமே தெரியுது இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இது இந்த இந்த செகண்ட் ஒன்ல எவ்வளவு இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சோ 1 இது ஒரு 2 இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சேர்த்தா 3 இது மொத்தம் எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இப்போ இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க 1 then 2 3 4 அதுக்கு அப்புறம் இப்படி பாருங்க 5 6 அதாவது இந்த பாயிண்ட வச்சு மட்டுமே பாருங்க சோ இப்படி நாம நிறைய கவுண்ட் பண்ணி இருக்கோம் அப்படி கவுண்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் சோ நம்மளால குயிக்கா வந்து சால்வ் பண்ண முடியாது அப்ப இந்த டைப் 2 க்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறது இப்போ நம்ம பார்த்தறோம் டைப் 2 க்கான ஷார்ட்கட் சோ இந்த சிங்கிள் லைன் வந்து இத பார்த்தோமே சொல்லிடலாம் ஒரு ஒரு லைன் ஆர் ஒன்னா ஒரு லைன் மேல லைன்ஸ் வந்துச்சுனாவே என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணுங்க அந்த நம்பரை ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி எழுதுறீங்கன்னா அவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இதுல ஃபிரேம் ஆகும் சோ அப்ப எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் பார்த்தா 3 ட்ரையாங்கிள்ஸ் நார்மலா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு தான் வந்தது 3 தான் வந்தது இப்போ இந்த டயகிராம்ல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டா எகைன் நம்பரை பேஸ் பண்ணுங்க சோ இத ஆட் பண்ணா போதும் அப்ப 4 plus 3 7 7 plus 2 9 9 plus 1 10 அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் 10 ட்ரையாங்கிள்ஸ் சோ சேம் லாஜிக் தான் எல்லா எல்லா டயகிராமுக்குமே எகைன் இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டா இந்த டயகிராம் இந்த டயகிராமுக்கு டிஃபரன்ஸ் என்ன இங்க எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்றாங்க அப்ப பாருங்க இந்த டயகிராம் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ட்ரையாங்கிள் வரும் அது இப்படி பார்த்தோம்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் தான் நெக்ஸ்ட் இப்படி பார்த்தோம்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் அப்ப இந்த இந்த ஒரு லைன் ஒரு ஒரு ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணினா அதே போல இங்கேயும் வரும் இந்த இடத்துலயும் வரும் ஓகேங்களா அப்ப இங்க என்ன எவ்வளவு ட்ரையாங்கிள் வருதோ ஈக்குவல் டு இங்க இருக்கும் இந்த லைன்ஸ்லயே இருக்கும் இப்போ இங்க நம்ம பிளேஸ் பண்ணினா நம்ம பிளேஸ் பண்ணா இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் 10 இருக்கும் இப்ப இந்த லைன்ஸ் வச்சு பார்த்தா எவ்வளவு இருக்கும் 10 இருக்கும் சோ இது ரீ 10 இருக்கும் அப்ப டோட்டலா இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 30 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 1 இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேக்குறாங்க இங்க நம்பர் பிளேஸ் பண்ணிக்கங்க 3 4 அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இந்த லைன்ஸ் பாருங்க இதோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த லைன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப இந்த இடத்துல நீங்க எகைன் வந்து நம்பர் தான் பிளேஸ் பண்ணுங்க இப்போ 1 plus 2 இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் எகைன் இங்க 1 2 அப்ப இதுக்குள்ள ஒரு 3 இருக்கும் அப்ப ஆல்ரெடி 10 இருந்தது 10 plus 3 plus 3 அப்ப டோட்டல் இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் 1 இப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க எகைன் நம்பர் பிளேஸ் பண்ணுங்க இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா 18 20 21 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அதாவது இந்த லைன்ஸ் தான் எகைன் இங்க லைன்ஸ் இருக்கா சோ அப்ப இது உள்ள 1 2 அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்கும் 3 இருக்கும் எகைன் இங்க 1 2 இதுல எவ்வளவு இருக்கும் 3 இருக்கும் இப்ப 21 இது ஒரு 6 அப்ப டோட்டலா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 27 ட்ரையாங்கிள் இருக்கு இவ்வளவு தான் இதுக்கான சாக்கு ஜஸ்ட் நம்பர் பிளேஸ் பண்றீங்க அந்த நம்பரை ஆட் பண்ணி எழுதினா போதும் சோ இப்ப இந்த டயகிராம்ல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க எகைன் நம்பர் பிளேஸ் பண்ணிடலாம் 7 9 10 அப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த லைன்ஸ் 1 2 3 இப்போ 5 இதுக்குள்ள 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இந்த லைன்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு இப்போ எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு இந்த லைன்ஸ்
total 16, 19, 20. Now, 20 triangles. இதுல பாருங்க எல்லாமே சிங்கிள் லைனா தான் இருக்கு. அப்ப இது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் கவுண்ட் பண்ணிடலாம். 1 இது 1 2. அப்படி இல்லனா just 1 2 3 4. இப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இவ்வளவு தான் டைப் 2. அப்ப டைப் 2 ல என்ன பண்ணா போதும்? Just நம்பர் பிளேஸ் பண்றீங்க. நம்பர் பிளேஸ் பண்ணிட்டு அது நல்லா ஆக்ட் பண்ணினா போதும். அத டைப் 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். நெக்ஸ்ட் டைப் 3. டைப் 3 ல என்ன சொல்லிருக்காங்கன்னா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் எடுத்துக்கலாம். இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ 1 2 3 4. அப்ப இதுல டோட்டலா உள்ள 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இதே இந்த பெரிய ட்ரையாங்கிள் சேர்த்தீங்கன்னா டோட்டலா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும்? 5 ட்ரையாங்கிள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி டைப்ல இந்த பேட்டர்ன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் அது உள்ள அப்படியே ரிவர்ஸ் சைடுல ஒரு ட்ரையாங்கிள் வரையாவே அதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மெட்டலைஸ் பண்ணிக்கோங்க. 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஏன்னா அப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அடுத்த டைப்ல உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்ப செகண்ட் ஒன் இதுல பாருங்க. அப்ப இந்த ட்ரையாங்கிள் அதே ரிவர்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் வந்துப்பா. அப்ப இது ரெண்டு சேர்த்து இதையும் இதையும் சேர்த்தோம்னா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும்? 5 ட்ரையாங்கிள் இருக்கும். அது ஒவ்வொரு டைம் நம்ம கவுண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ 5 ட்ரையாங்கிள் இருக்கும். இப்ப இது உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் 1 2 3 4 இதுல 5 னு சொல்லிராதீங்க. நான் ஆல்ரெடி இந்த 1 இந்த 5 க்கு ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். அப்ப இந்த மாதிரி டைப்ல எகே ரிவர்ஸ்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சே போகும்போது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும் 5 இருக்கும். அடுத்து உள்ள வரைக்கும் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எவ்வளவு ட்ரையாங்கிள் தான் இருக்கும்? 4 ட்ரையாங்கிள் இருக்கும். அப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும்? 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதே இந்த டைப்ல பாத்துக்கோ. அப்ப இதுவும் இதையும் சேர்த்து எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும்? 5 இருக்கும். இதுல ஒரு 4 இதுல ஒரு 4. டோட்டல் இதுல எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். சோ அப்ப டோட்டல் இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருந்திருக்கும்? 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். புரிஞ்சதா இந்த பேட்டர்ன்? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா 5, அது உள்ள 4, எகெயின் 4. இப்ப எகெயின் உள்ள கொடுத்திருந்தாங்க. அப்ப இன்னொரு 4 ஆட் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ள வர ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்குமே 4 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த டைப் இது. இந்த சேம் டயகிராம் தான். இந்த லைன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அப்ப ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள் சேர்த்து எவ்வளவு ட்ரையாங்கிள் இதுக்குள்ள இருக்கும்? 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்ப இங்க எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகுது மட்டும் எவ்வளவு பாருங்க. 1 2. உடனே இது 3 கவுண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த 5 உள்ள இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ இங்க இந்த லைன்ஸ் அப்புறம் வரது மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. 3 4 5 6. அப்ப இதுக்குள்ள ஒரு 6 இருக்கு. டோட்டலா இதுல அப்ப எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்ப இந்த போய்லாம் நெக்ஸ்ட் 1. சோ இதே இது சேர்த்து எவ்வளவு இருக்கும்? 5 வந்திருக்கும். இப்ப இங்க 1 இங்க 1 இப்ப 2. அப்ப அதுல 4 + 4 எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். இப்ப இதுல எவ்வளவு இருக்கும்? சோ இதுல ஒரு 6. இதுல டோட்டல் எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 19 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் டைப். அடுத்து டைப் 4. டைப் 4 லயே என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பிசி கான்ஸ்டபிளோட ப்ரீவியஸ் இயர் குவெஸ்சன் பேப்பர் எடுத்து பாருங்க. 3 டயகிராம் தான் அதிகமா கேட்டிருப்பாங்க. இந்த 3 டயகிராம் உடனே எனக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்ட டைப் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது ஃப்ரீக்வெண்டா கேக்குற டைப். சோ இந்த அதாவது இந்த ரெண்டு ஸ்டார் எப்படின்னா இப்படி ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பைன் பண்ணுறது வரைய ஸ்டார். இதே வந்து இந்த ஸ்டார் எப்படின்னா அப்படியே நம்ம கையில் எடுக்காம ஸ்டார் ட்ரா பண்ணுவோமா? ஸோ அந்த டைப். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். இதுக்குள்ள எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குன்னு எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்ற லாஜிக்கை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெளியில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ இந்த வெளியில் இருக்க சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கு. இதே நெக்ஸ்ட்டு இது 1 இது 1 2. இப்போ டோட்டல் ஆயிடும். இதுக்குள்ள 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ 8 தான் இதுக்கான கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் வந்துடலாம். இப்போ இதுக்குள்ள எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வெளியில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை இப்படி கவுண்ட் பண்ணணும். 6 7 அடுத்தது 8. இப்படி நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். எதுக்கு இந்த ரெண்டு டைப்பை ஒரே நம்ம ஒரே இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டயக்ராமும் ஒரே டைப்பில் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன லாஜிக் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெண்டு டைப்பை கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சேர்க்கும் போது வரைய ஸ்டாரில் என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா நம்பரை பேஸ் பண்ணிக்கிறக்க நம்பரை பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த லார்ஜர் நம்பர் கூட ப்ளஸ் 2 போட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் இதுக்கான லாஜிக். இதே வந்து இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்பரை பேஸ் பண்ணிக்கிறக்க அது கூட இன்டு 2 போட்டுருக்கணும். இவ்வளோ தான் இதுக்கான சார். புரிஞ்சுதா? இந்த டைப்ல நம்பரை பேஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் கூட ப்ளஸ் 2 போடுங்க.
இந்த டைப்ல நம்பர் போட்டு அது கூட என்ன பண்ணுங்க இன்டு 2 பண்ணுங்க அப்ப இது உள்ள எவ்வளவு இருக்கும் இதுதான் நம்ம கவுண்ட் பண்ணாம பண்றதுக்கான சாத்தியம் ஓகேவா அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும் பாத்தீங்கன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ட்ரையாங்கிள் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்னதெல்லாம் கவுண்ட் பண்ணிடலாம் 6 இது உள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் உள்ள மட்டும் பாத்தீங்கன்னா 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இதே இப்படி கவுண்ட் பண்ணுங்க 7 நெக்ஸ்ட் 8 9 ஓகேவா அடுத்து 10 11 நெக்ஸ்ட் இப்படி பாருங்க 12 அடுத்து 13 அடுத்து இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் சோ இதுல என்ன ட்ரையாங்கிள் இருக்கு சோ எப்படி கவுண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு மாதிரி ஒரு டைப் பாத்தோம் ஓகேவா டைப் 2 ல பார்த்தோம்னா இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் டோட்டலா 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டா இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்ப 1 2 அதே மாதிரி இந்த 1 2 இதுல ஒரு 1 2 அப்ப 1 plus 2 3 இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 டோட்டலா இது உள்ள மட்டும் எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் அதாவது இப்ப இப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் இது இப்படி பாருங்க 1 2 அடுத்து 3 நெக்ஸ்ட் இங்க வந்து 4 இப்போ இது வரைக்கும் 13 ட்ரையாங்கிள்ஸ் ஆச்சு நெக்ஸ்ட் இந்த 1 இங்க இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் சோ 2 அடுத்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் சோ இது டோட்டலா 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் இந்த மூணுமே இந்த மூணு மட்டும் நல்லா கோத்துட்டு படிக்கங்க ஆனா இப்ப வரை எக்ஸாம்ஸ்ல இதோட டிஃபிகல்ட்டா கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்க எல்லா டைமுமே பார்த்துக்கிறது பெட்டர் ஆனா இதுக்கு முன்னாடி இயர்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 டைகிராம்ஸ் தான் அதிகமா கேட்டாங்க அதனால தான் நம்ம ஒரு டைப்பாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் 5 டைப் 5 ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி தான் கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி டைப்ல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்வென்ஸ் தெரியும் அதாவது என்னன்னா ஸ்டார்டிங்ல 1 க்கு நம்பர் எடுத்துங்க சோ 1 க்கு அடுத்த நம்பர் என்ன 2 சோ +2 அப்பனா இவ்ளோ 3 அடுத்து +3 6 அப்புறம் +4 10 அடுத்து +5 15 +6 21 இந்த மாதிரி இந்த சீக்வென்ஸ் நம்ம அப்படியே வந்து நம்ம அப்படியே இன்கிரீஸ் பண்ணி போறோம்னா அந்த அளவு கேட்கும் பொழுது இந்த அளவு தெரிஞ்சா போதும் நெக்ஸ்ட் அடுத்த லைன் என்ன பண்றீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இதே சேம் சீக்வென்ஸ் சோ இந்த மாதிரி நம்ம இந்த சீக்வென்ஸ் மீட் எடுத்துக்கணும் சோ இது ஒண்ணு கிடையாது ஸ்டார்டிங்ல 1 ஒரு நம்பர் எடுத்துக்கறீங்க அதுக்கு அப்புறம் அப்படியே +2 +3 அப்படியே இன்கிரீஸ் பண்ணி எடுத்துக்கறீங்க இப்போ இந்த சீக்வென்ஸ் எப்படி அப்ளை பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்பர் கொடுத்துங்க 2 3 4 அப்ப இதுல எவ்வளவு நம்பர் 4 வரைக்கும் வந்து இந்த இடத்துல நம்பர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்ப இந்த சீக்வென்ஸ்ல அப்படியே 4 சீக்வென்ஸ் 4 நம்பர் வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம் சோ 1 2 3 4 அப்ப அப்படியே எவ்வளவு வரைக்கும் 10 வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம் அதாவது என்னென்ன நம்பர்ஸ் 1 3 6 10 1 3 6 ஓகேவா இப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தது அப்படியே ஆட் பண்ணிடுவோம் ஓகேவா அப்ப எவ்வளவு 16 19 20 செகண்ட் லைன்ல லாஸ்ட் வந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஓகேவா சிப்ரிங் எடுக்கணும் அப்ப 6 3 எடுக்க கூடாது இப்ப 6 க்கு அடுத்த நம்பர் என்ன 1 சோ அப்ப இது எவ்வளவு இருக்கு 7 ரெண்டே ஆட் பண்ணிருக்கா அத இந்த கணக்கு சாக்கு இப்ப இந்த டயகிராம்ல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு புரிஞ்சுங்களா அதே நெக்ஸ்ட் ஒன்ல நம்ம ட்ரை பண்ணா அப்ப உங்களுக்கு ஈஸியா இருந்த டாபிக் வந்து புரிஞ்சிடும் சோ 2 3 4 5 சோ அப்ப 5 சீக்வென்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோ அப்ப என்ன நம்பர் எடுத்துக்கலாம் 1 3 6 10 அடுத்து 15 அடுத்து 1 3 6 10 ஓகேவா ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்ல எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடுமா சோ ஆட் பண்ணிட்டா சோ 25 31 34 35 செகண்ட் லைன்ல ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுக்கணும் இப்போ 6 எடுக்க கூடாது 1 எடுக்க கூடாது இப்போ இதுல ஒரு 13 இருக்கு அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இதான் டைப் 5 டைப் 5 கார்டு சாக்கு நெக்ஸ்ட் டைப் 6 இதுல என்ன கேக்குறாங்க ட்ரையாங்கிள் எவ்வளவு கேக்கல ஸ்கொயர் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா சோ இத ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ஸ்கொயர் இருக்கு அப்படினு கவுண்ட் பண்ணிடலாம் 1 2 3
4 இந்த பெரிய சீரியல் டோட்டலா இதுக்கு எவ்வளவு இருக்கும் 5 ஸ்கொயர் இது இதுல எவ்வளவு இருக்கு கேட்டா அப்படியே ஓவரா கவுண்ட் பண்ணி நம்ம டைம் பேஸ் பண்ண முடியும் அப்ப இதுக்கான சார்ட் அடி என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்பர் அப்படியே பேஸ் பண்ணிக்கோங்க ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் சோ இந்த இடத்துல நம்பர் பேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவோம்னா நம்பர் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிடுங்க சோ இப்ப 4 into 4 16 and 3 into 3 9 2 into 2 4 and 1 into 1 1 so just update product panninga 4 into 4 3 into 2 so 3 into 3 2 into 2 1 into 1 so update multiply panite then the result update add panina podum appo 16 plus 9 25 29 so 30 appo ipdi ethra square irukku paathina 30 square vandu irukku idha idukana sarkar next diagram so same adhe logic da நம்பர் பேஸ் பண்ணிருக்க ரோ அண்ட் காலம் வைஸ் இப்படி அப்படியே ப்ராடக்ட் பண்ணிருக்க சோ 4 into 5 ஓகேவா 4 into 5 னா 4 into 4 இன்டு பண்ணிரலாம் ஓகேவா ஒவ்வொரு எண்டையும் தான் இன்டு பண்ணனும் 4 into 5 20 3 into 4 12 2 into 3 6 1 into 2 2 அடுத்து இந்த 1 க்கு வந்து எல்லோ நம்பர் வேணா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் சோ நம்மளால எவ்வளவு ப்ராடக்ட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணுங்க நீங்க வந்து இத கண்டினியூ பண்ணுங்க 4 into 5, 3 into 4, 2 into 3, 1 into 2. இந்த ஒன்று வந்து பேர் கிடையாது அப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம் சில அப்படியே ஆட் பண்ணிட்டீங்க போதும் இப்போ 32, 38, 40 அப்போ இதுக்குள்ள எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 ஸ்கொயர் வந்து இது உள்ளது ஸோ இதுதான் இதுக்கான சாக்கெட் ஸோ ஸ்கொயர் கவுண்ட் பண்ணுறதுனாலே நம்பர் பேஸ் பண்ணி ரோ அண்ட் காலம் வைஸ் அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுவோம் இப்போ அடுத்த கை ஸோ அடுத்த இதில் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம இது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன்ல இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 இருக்குமா இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டீங்க இந்த மாதிரி எந்த ஈஸியஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 இருக்கும் இப்ப இந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கும் 5 இருக்கும் அப்ப இதுக்குள்ள டோட்டல் எவ்வளவு இருக்கும் 10 ஸ்கொயர் இப்படி இந்த இந்த நம்பர் ஈஸியா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது இந்த மாதிரி டைப்னா நம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ணிக்கலாம் எகைன் அதே மாதிரி தான் இதுல 5 இருக்கும் இதுல 5 இருக்கும் இதுல 5 இருக்கும் அப்ப டோட்டல் இதுக்குள்ள எவ்வளவு ஸ்கொயர் இருக்கும் 15 ஸ்கொயர் இந்த மாதிரி ஈஸியா கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இதுல ஒரு 5 இதுல ஒரு 5 இதுல 5 னு சொல்லிராங்க இது அப்படியே ஒவ்வொரு சைடுல வந்து மிடில்ல வச்சு டிரா பண்ணுங்க ஒவ்வொரு எட்ஜஸ் கூட தான் வந்து டிரா பண்ணிருக்கோம் அப்ப இந்த இடத்துல என்ன வராது நமக்கு ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகாது ஓகேவா அப்ப இதுல ஒரு 5 இதுல ஒரு 5 10 ஆனா இதுவும் ஒரு ஸ்கொயர் தான் இத நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தா என்னதா ஸ்கொயர் சோ அந்த வழியில் சேர்த்தீங்க அப்ப இதுக்குள்ள எவ்வளவு ஸ்கொயர் இருக்கும் 11 ஸ்கொயர் இருக்கும் இவ்வளவுதான் டைப் 6 க்கான சாக்கெட் டைப் 7 டைப் 7 என்ன கேட்டிருக்காங்க எவ்வளவு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றதா இந்த டைப் 7 அதாவது இந்த டயக்ராம் கூட எத்தனை செவங்கள் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றதா இந்த டைப் 7 ஆகவே நம்ம ஸ்கொயர் டைப் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோ அண்ட் காலம் வைஸ் நம்பர் பிளேஸ் பண்ணிடுவோம் ஸோ பண்ண போறோம் ஸோ நம்பர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் சோ நம்பர் பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நம்பர் ஜஸ்ட் ஆட் பண்ணி இருக்கீங்க போதும் ஓகேவா அப்ப 3 பிளஸ் 2 5 5 பிளஸ் 1 6 சோ இந்த இதுல 6 அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிட்டு 7 9 10 சோ 5 ல ரெண்டே ஆட் பண்ணினா அப்ப இவ்வளவு ரெக்டாங்கிள் இந்த டயகிராம்ல இருக்கு புரிஞ்சுதா சோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலம்க்கு நம்பர் பிளேஸ் பண்ணிக்கிறது தென் ரோல இருக்க அந்த அதை அப்படியே அடிஷன் பண்ணிக்கிறது ஜஸ்ட் பிளஸ் பண்ணா போதும் தென் ரோ அண்ட் காலம்ல அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு 5 ல ரெண்டு ஆன்சர் டைப் 7 டைப் 7 என்ன ரெக்டாங்கிள் டைப் ஓகே அதாவது இந்த டயகிராம்ல எத்தனை செவங்கள் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணா டைப் 7 ஆல்ரெடி நம்ம டைப் 6 மாதிரி ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஸ்கொயர் டைப் மாதிரி தான் ரோ அண்ட் காலம் வைஸ் வந்து நீங்க நம்பர் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம இந்த இடத்துல பேஸ் பண்ணிடலாம் இனி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோ நம்பர் பேஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிடுவோம் 1 plus 2 plus 3 எவ்வளவு வரும் 6 அதே மாதிரி இந்த இடத்துல அப்படியே ஆட் பண்ணிருங்க இங்க ஆட் பண்ணினா 10 சோ ஃபைனலா அந்த ரோ காலம்ல வந்த வேல்யூல ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க போதும் அவ்வளவு ரெக்டாங்கிள்ஸ் அந்த டயகிராம்ல இருக்கும் ஓகேவா அப்ப இதுல எவ்வளவு ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும் அதாவது 60 செவ்வகங்கள் இருக்கும் இதுதான் இந்த டைப் 7 நெக்ஸ்ட் டைப் 8 டைப் 8 என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் எத்தனை நேர் கோடுகள் இருக்கு அப்படின்னு கேக்குறதா இந்த டைப் 8 சோ இது எவ்வளவு ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பொறுத்தவரைக்கும் சார்ட் அப் எழுதுங்க இது நார்மலா கவுண்ட் பண்ணிடலாம் சோ இதல டைரக்டா கவுண்ட் பண்ணிடலாம் 1 2 3 4 ஓகேவா ஸ்ட்ரைட் லைன் தான் கேட்டிருக்காங்க
ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. பிசி கான்செப்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 8 டைப்ஸ்மே போதும். இதே நீங்க எஸ்எஸ்சி ரேங்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுனா இது கூட வந்து கொஞ்சம் ஹை லெவல் க்வெஸ்சன்ஸ் வொர்க் அவுட் பண்ணலாம். ஆனா இதுதான் பேசிக். இந்த பேசிக் வச்சுட்டு நீங்க வந்து இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுல சம் கவுண்டிங் லாஜிக் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி ரேங்க்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடரேட் லெவல் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. எவ்வளவு ஸ்கொயர்னா 1, 2, 3, 4 ஒன்னே 4 னு சொல்லிடாதீங்க அது ராங்கான ஆன்சர் 4 இப்ப பாருங்க இங்க வந்து 5, 6, 7 ஓகேவா அப்ப இதோ 4 இதுல ஒரு 3 சோ டோட்டல் இதுக்கு எவ்வளவு ஸ்கொயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் அண்ட் 40 ட்ரையாங்கிள்ஸ் இந்த டயகிராம்ல நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்டம் இது வந்து என்னது இந்த டயகிராம் வந்து டைப் 1 இந்த டயகிராம் என்ன டைப் 2 இவர் ரெண்டு சால்வ் பண்ணி நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் டைப் பண்ணா நம்பர் பேஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நம்பர் இன்னுட்டோம் அப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குனா இந்த டயகிராம்ல மட்டும் 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இப்ப இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க நம்பர் பேஸ் பண்ணிட்டு ரெண்டே ஆட் பண்ணுவோம் அப்ப இதுல 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் சோ டோட்டல் 19 ட்ரையாங்கிள்ஸ் உடனே 19 டிக் பண்ணிராதீங்க அது ராங்கான ஆன்சர் எதனாலடா நம்ம செப்பரேட்டா தான் பாத்தோம் இப்ப ரெண்டு டயகிராம் இருக்கு அத கம்பைன் பண்ணி பார்க்கணும் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எங்கயாவது கிரியேட் ஆகுதா நீங்க பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா 1 நெட்வொர்க் 2 ஓகேவா சோ அந்த இதே சேர்த்துனா டோட்டலா இதுக்குள்ள 21 ட்ரையாங்கிள்ஸ் இதுக்குள்ள ஃப்ரேம் ஓகேவா நெக்ஸ்ட் சப்போஸ் இது எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படினு கேட்டாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த மாதிரி டைப் எவ்வளவு இருக்கும் 1 2 3 4 அப்ப இதுக்குள்ள டோட்டலா 5 ஸ்கொயர் இருக்கும் அதுக்கு அப்புறம் இங்க ஒரு டயகிராம் பாருங்க21 triangles and 6 square. கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த 8 டைப்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த டைப் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களால ஈஸியா வந்து 1 மார்க் ஸ்கோர் பண்ணுவோம்